Hello friends, welcome to Namma, Tailor. In this video, we will talk about how to make a patti. That's why I have a front piece blouse a front piece. I will stitch a front piece. I will cut a measurement. உங்களுக்கு front portion ஓட length எந்த அளவுக்கு இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ front portion ஓட wrong side வந்து நான் திருப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நினைக்கிறேன் பட்டி பீஸ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு பாத்தீங்களா அந்த portion தான் wrong side உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் இந்த portionல நம்ம தைக்க போற V பட்டியோட length வந்து கரெக்ட்டா வெச்சுக்கோங்க இந்த மாதிரி வெச்சிட்டு right side வந்து திருப்பி இருக்கேன் உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் Right side திருப்பிட்டு extra வந்து ஒரு 1/2 inch இருக்க மாதிரி cloth விட்டு இந்த மாதிரி right side பக்கம் வந்து fold பண்ணி stitch பண்ணுங்க wrong sideல பட்டி பீஸ் வந்து வச்சிருக்கோம் extra 1/2 inch விட்டு right side பக்கம் fold பண்ணிருக்கோம் நம்ம நார்மலா எப்படி stitch பண்ணுவோமோ பட்டி பீஸ்க்கு அதே மாதிரி தான் ஒரு 1/2 inch gap விட்டு straight-ஆ வந்து stitch பண்ணி எடுத்துக்கோங்க Stitch பண்ணக்க அப்புறம் நம்ம fold பண்ணி stitch பண்ணோம் பாத்தீங்களா கீழ் portion இந்த portionல வந்து உங்களுக்கு finishing வந்திருக்கிறது நல்லாவே தெரியும் எவ்வளவு அழகா வந்து finishing வந்திருக்குன்னு நீங்க இந்த மாதிரி stitch பண்ணும்போது எந்த பிசுறுமே இல்லாம ஈவனாவும் அழகாவும் இருக்கும் இப்போ நம்ம நார்மலா பட்டி பீஸ் எப்படி தைப்போமோ கொக்கி பட்டி ஐ பட்டிக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் லைட்டா வந்து fold பண்ணிக்கோங்க நா கர பீஸ் இருக்க மாதிரி நான் இந்த போஷன் வந்து எடுத்துர்க்கேன் நீங்க கர பீஸ் இருக்க மாதிரி எடுக்கலனா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச்க்கு மடிச்ச போஷனை நம்ம ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணிருக்கோமோ அந்த தையலுக்கு மேலயே நான் ஃபோல்டிங் போஷனை மடிச்சு தையல் போட போறேன் எப்படி தையல் போட போறேன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி கையில ஃபுல்லா நீவி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தையல் போட ஆரம்பிங்க இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் கீழ இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு வர போறோம் எப்படி தையல் போடுறது நான் காமிக்கிறேன் கீழ் போஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த கீழ் போஷன்ல ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டுட்டு வாங்க அதுக்கு அப்புறமா நீடுல வந்து கிளாத்லயே அப்படியே இன்செர்ட் பண்ணி வெச்சிட்டு நம்ம பேக் சைடுல இருக்க லிஃப்டரை தூக்கிட்டு அதுக்கு அப்புறமா டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு வர போறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் கான்ட்ராஸ்ட் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ எப்படி டர்ன் பண்றேன்னு பாருங்க இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு நம்ம ஸ்டிட்ச் பண்ண போஷன் வந்து finish பண்ணி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இது எதுக்காக தைக்கிறதுனா நம்ம வி டைப்ல தைக்க போறோம் தைக்கும் போது நம்ம ஃபோல்ட் பண்ண கிளாத் வந்து நகராம இருக்கிறதுக்காகவும் கரெக்டா வந்து ஈவனா வரதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கீழே இருக்க போஷன் பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ற பாருங்க இந்த போஷன்ல தான் நம்ம வி வந்து தைக்க போறோம் வி பட்டி தைக்கிறதுக்காக பட்டி வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வி டைப்ல தைக்கிறதுக்கு நான் மார்க் பண்றேன் பாருங்க கீழே மார்க் பண்ணிட்டு அதை அடையாளப்படுத்தி நெக்லைன் வருது பாத்தீங்களா அந்த போர்ஷன்ல மார்க் பண்றேன் கையை வந்து அடையாளத்துக்காக ஒரு விரலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க எதுக்காகன்னா நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷிங் முடிக்கல ஸ்டிச் பண்ணும்போது மேலே நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் போயிடும் சென்டர் வந்து மார்க் பண்ண போர்ஷனுக்கு அடையாளப்படுத்தி நான் மார்க் பண்ணிட்டேன் அதே அடையாளப்படுத்தி சென்டர் பார்த்துட்டு இந்த 5 போர்ஷனையும் வந்து கரெக்டாக ஈவனாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த போர்ஷனில் தான் நம்ம வி டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீடில் வந்து கீழேருந்து நம்ம கொண்டுட்டு வர போகிறோம் நீடில் கரெக்டாக வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாத்லேயே வந்து நீடில் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண போர்ஷனை டர்ன் பண்ணுங்க நீடில் வந்து கிளாத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறமா வி டைப்பில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணாலே போதும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போதே லைட்டாக வந்து கிளாத்தை டர்ன் பண்ணாலே போதும் நீடில் வந்து கிளாத்லேயே தான் இருக்குது திரும்பி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுறேன் நம்ம மார்க் பண்ண போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீடில் வந்து கிளாத்லேயே இன்சர்ட் பண்ணி வச்சு
கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி கிளாத்லேயே நீடில் இருக்க மாதிரி பார்த்துட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி திரும்பி ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டேர்னிங் அப்பவும் நீடில் வந்து கிளாத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது அந்த ஷார்ப்னஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த எட்ஜெலாம் கரெக்டாக டேர்ன் ஆகி உங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் தைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ண வரும். அதுக்காக தான் நம்ம நீடலை வந்து கிளாத்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை டேர்ன் பண்ணுறது. நீடலை வந்து கிளாத்லேயே வச்சு தான் நான் ஒவ்வொரு போர்ஷனும் வந்து டேர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது கிளாத்தோட எண்டிங்கில் வந்து தையல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் வந்து நான் முடிக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கடைசியாக வந்து எக்ஸ்ட்ராவாக தையல் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் வி பட்டி வந்து எவ்வளோ சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன், அவன் பேக் ஸ்டிச்சும் நான் போடலை. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் போடும் போது கொக்கி நம்ம போடும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணாததுனால நம்ம தைச்சிருக்க வி பட்டியோடது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, அதை வந்து கட் பண்ணிடலாம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்மிங்கோ இல்லைனா பைப்பிங்கோ கொடுக்கும் போது இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து ஃபினிஷிங் வந்துடும். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வி பட்டி வந்து கிடச்சிடும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் தைக்கும் போதே ஒரு விரல் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி பார்த்து தைங்க. நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த விரல் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி நீங்கள் வச்சு வி பட்டி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஒரு கொக்கி வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வி பட்டி தைச்சாச்சு. அதே மாதிரி நம்ம சேனலில் இன்விசிபிள் ஊக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் வீ பட்டி வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.